நம்ம சேனலை நீ யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப சூப்பராக கட்டுவீங்க, சில பேருக்கு மல்லிகைப்பூவோட ஸ்டார்டிங் ஸ்டெப் கூட தெரியாது, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் ரெண்டு மெத்தடில் எப்படி மல்லிகைப்பூ ரொம்ப ஈஸியாகவும் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம ரொம்பவே இந்த லாக்டவுன் டைமில் தேவைப்படக்கூடிய ஒரு வீடியோ, ஹெல்த்தியாக ஒரு உளுந்து உண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி வந்துட்டு முல்லைப்பூ கொஞ்சம் வச்சுருக்கோம், அது கூடயே சேர்த்து மல்லிப்பூவும் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே நம்ம ரெண்டு மெத்தடில் கட்ட போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூவை இப்படி டவுன் ஆகும், இன்னொரு பூவை மேலே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கீழோடு ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் ஒரு யூ ஷேப் வி ஷேப் மாதிரி போடுவாங்க, அது இப்படி வந்து இந்த மாதிரி ஷேப்பில் சுற்றிக்கோங்க. அந்த நூலை எடுத்து அதுக்கு மேலேயும் போட்டு ஒரு சொட்டை போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பூவை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு அது இந்த இடத்துல இப்படி இழுத்து விட்டுறணும். அப்புறம் நம்ம கையை வச்சு லைட்டாக அதை டைட் பண்ணிக்கணும், இல்லைனா நம்ம தலையில் நம்ம வைக்கும் போது உளுந்து விழுந்துடும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி நல்லா சுற்றி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பூ கட்டினா இதே மாதிரி தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பூவே இந்த மாதிரி கீழாக வச்சு அப்புறம் இன்னொரு பூவை மேலே வச்சு இந்த மாதிரி அதையும் ஒரு இதோட சுற்றி அப்புறம் அதையும் லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி யூ ஷேப் போட்டுட்டு அதையும் இப்படி தூக்கி மேலே போட்டு நீங்கள் ஒரு இழுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே கட்டணும். இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதுதான் இன்னும் ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மெத்தடு எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கட்ட ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக க்ரீன் நூலில் கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கேப்பே இல்லாமல் அழகாக இருக்குது. இந்த மாதிரி கட்டி வச்சிங்க தலையில் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தடில் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். தலையில் பின்னல் பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் முல்லைப்பூ எடுத்திருக்கேன். இந்த பூவும் நல்லா தான் வரும், மல்லிகைப்பூவும் நல்லாயிருக்கும். எந்த பூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு ஜோடியாக எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஜோடியாக எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் ரெண்டு ஜோடியாக எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அதையும் நம்ம போன இதில் சுற்றின மாதிரியே சுற்றி இந்த மாதிரி சொட்டை போட்டு நம்ம கையை வச்சு டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையை வச்சு சுற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட் ஆயிரும், அப்போ தலையிலேருந்து கீழே விழாது. அடுத்து ஒரே ஒரு பூவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பூவோட ஒரு காம்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்பி அதில் பண்ண மாதிரியே நீங்கள் யூ ஷேப் பண்ணி நீங்கள் அப்படி மேலே தூக்கி போட்டுட்டிங்க அப்படின்னா இதுவும் டைட் ஆயிரும். இதுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் ரெண்டு ரெண்டு ஜோடியாக வைக்கணும், அதுக்கு அடுத்து உள்ளதுக்கெலாம் ஒரு ஒரு பூவாக தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பூ வச்சுட்டு இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு பூவை இப்படி மேலே பார்த்து வச்சு அதை மேலே இருக்கிற பூ கூட ஜாயின், கீழே இருக்கிற ஒரு பூ கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி சொட்டை போட்டு மேலே வந்து சுற்றி விட்டுருங்க. ஸோ விரியாத பூவாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு இந்த பூ விரிஞ்சிருச்சுனோடனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் உங்களுக்கு கற்றுக்க ஈஸியாயிரும். ஸோ இந்த மாதிரி அதையும் சுற்றி சொட்டை போட்டு விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி தாங்க எல்லா பூவுமே. ஃபஸ்ட்டு ஜோடி மட்டும்தான் ரெண்டு ரெண்டாக வைக்கணும், மற்றது எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா வைக்கணும். அப்புறம் கீழே இருக்கிற அந்த காம்பு கூட சேர்த்து அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் இப்படி பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி பூ கட்டும் போதெலாம் நீங்கள் க்ரீன் கலர் நூல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும், அதனால் நீங்கள் க்ரீன் கலர் நூலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே எல்லாத்தையும் சொட்டை போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் தூரத்துக்கு கட்டியிருக்கேன் பாருங்களேன், அதுவே எவ்வளோ அழகாக பின்னல் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே கட்டணும். இதே மாதிரி ஒரு ஒரு பூவாக வச்சு வச்சு கட்டிட்டு அந்த மாதிரி நல்லா அப்படி கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே அழகாக பின்னல் மாதிரி ஆயிரும். ஸோ அது நம்ம தலையில் பின்னுவோம்ல அந்த பின்னல் மாதிரி ஆயிரும். ஸோ ஆயிரக்கால் பின்னல் எப்படி இருக்கும் அந்த பின்னல் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியே எல்லாத்தையுமே கட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டிடுங்க.
ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லா பூவுமே அந்த மெத்தட்லேயே கட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக அந்த ஆயிரக்கால் பின்னல் எப்படி இருக்குமோ அந்த பின்னல் மாதிரியே இருக்குது பார்க்க. இந்த மாதிரி நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா பின்னல் அழகாக இதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அழகாக டிசைனும் சூப்பராக இருக்குது. க்ரீன் நூலுங்கிறதுனால இன்னுமே அழகாக இருக்குது. நீங்களும் மோஸ்ட்டாக க்ரீன் நூல்லே கட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்ம ரெண்டு மெத்தடுமே பார்த்தாச்சு. ஸோ ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டு மெத்தடுமே ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மல்லிகைப்பூ கட்ட தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்ததில் உங்களுக்கு எதாவது ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.